நான் உங்கள் பிரசாந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ரீசெண்டாக கொடுத்த கவர்மெண்ட் லேப்டாப் லெனோவோ E4125 இதுக்கு எப்படி ஓஎஸ் போட போகிறோன்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். லேப்டாப்போட ரைட் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு போர்ட் இருக்கும். இந்த ரெண்டு போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போர்ட்டில் உங்கள் பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இது பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இதுதான் உங்கள் பூட் லோடர் யூஸ் பண்ணுறதுக்கான பட்டன். இது எப்படின்னு நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு போர்ட்டில் உங்கள் பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணது பக்கம் பார்த்தீங்கன்னா பவர் பட்டனை நீங்கள் ஆன் பண்ண அவசியம் இல்லை. நான் சொன்னேன் இல்லைங்களா, பூட் லோடருக்கான ஹோல்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேஃப்டி பின்னில் ஒன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லேப்டாப் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூட் மெனு வந்துடும். இப்போ பூட் மெனு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூட் மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பூட் மேனேஜரில் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பென்ட்ரைவ் நேம் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. எனது பார்த்தீங்கன்னா செகண்ட் யூஎஸ்பி ஃப்ளாஷ் டிரைவ், என்டர் கொடுத்துக்கோங்க. விண்டோஸ் ஃபைல் வந்துடுச்சு. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. அப்படி நெக்ஸ்ட்டு கொடுங்க. இன்ஸ்டால் நவ். ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் கொடுத்துருங்க. அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் கொடுத்துக்கோங்க, அப்கிரேட் வேணாம். அப்கிரேட் கொடுத்தீங்கன்னா நெட் கனெக்ஷன்லாம் கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட் நிறையா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் விண்டோஸ் ஃபைலில் தான் போட போகிறோம். ஸோ விண்டோஸ் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிலீட் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃப்ரீ ஆகிடும். ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நான் வந்து இதில் கொடுத்துக்கிறேன், நீங்கள் வேணாலே அதர் டிஸ்கில் வேறு எதுனாலையும் கொடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் ஃபைல் பார்த்தீங்கன்னா இப்போ காப்பி ஆகிட்டு இருக்குது. ஸோ இது காப்பி ஆகிட்டு 100% ரீச் ஆகும். ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய விண்டோஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிட்டு திருப்பி ஆன் ஆகும் உங்களுடைய லேப்டாப். அவ்வளோதான். ஆஃப்டர் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வேணால் ஸ்டார்டிங்கே இப்போயும் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்கை ப்ளூ வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிசி நேம் கொடுக்கணும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ நேம் உதயான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கஸ்டமைஸ், நெக்ஸ்ட், நெக்ஸ்ட், நெக்ஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி கொடுத்தீங்க இல்லையா, அங்கே கொடுத்த நேம் இங்கே கொடுக்கக்கூடாது. இங்கே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். நான் உதாரணத்துக்கு இங்கே குமார்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் பாஸ்வேர்டு வேணுன்னா பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம், எனக்கு தேவையில்லை, அதனால் நான் ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். டெஸ்க்டாப் நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 8.1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியலாக எதுவும் இல்லை, இனிமேல் தான் சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். ஸோ வீடியோ இதுவே லென்த்தாக போன மாதிரி இருக்குது. அடுத்த வீடியோவில் இதுங்களோட சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றத ஃபுல் டீட்டெயில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் வேறு எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Have a good day.